உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். ஆதன் ஆன்மீகம் நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். 2/11/2023 சோபகிருது வருடம் ஐப்பசி மாதம் 16 வியாழக்கிழமை தேய்பிறை. இன்றைய திதி பஞ்சமி திதி. இரவு 9:52 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு சஷ்டி. இன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். மறுநாள் விடியற் காலை 5:57 வரைக்கும் இருக்கு, அதன் பிறகு புனர்பூசம். இன்றைய யோகம் மரண யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 10:45 முதல் 11:45 வரை இருக்கு. இன்றைய ராகுகாலம் பகல் 1:30 முதல் 3 வரை இருக்கு. இன்றைய யமகண்டம் காலை 6:00 முதல் 7:30 வரை. இன்றைய சூலம் தெற்கு, அதற்கான பரிகாரம் தைலம். இன்று அனுஷம் நட்சத்திரக்காரருக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால இந்த குறிப்பிட்ட நட்சத்திரக்காரர்கள் எந்த விஷயத்திலும் கவனமாக இருக்கிறது, மிக மிக நல்லது. இன்றைய விசேஷங்கள் பத்தமடை அம்பாள் வீதி உலா. இன்றைய பொது பலன்கள் சிவ பூஜை செய்ய, முக்கிய பிரமுகர்களை சந்திக்க, புதிய பொறுப்பினை ஏற்க இன்றைய நாள் உகந்த நாளாக இருக்கு. இன்று வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய நாளில் குரு ராகவேந்திரரை வழிபடுவது மிகுந்த நன்மையை ஏற்படுத்தி தரும். இந்த மேசராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் நீங்கள் தைரியமாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்கள் மீது அதிக அக்கறையுடன் செயல்படுவாங்க. வீடு மனை வாங்குவது விற்பது இது போன்ற விஷயங்கள்லாம் மிகவும் லாபகரமாக அமையும். ஆடை ஆபரணம் சேரும். வியாபாரத்தில் அதிரடியான திட்டங்களால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உங்கள் உயரதிகாரிகள் முன் வைத்த கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேறும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் முயற்சியால் முன்னேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த ரிஷப ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் இதுவரை இருந்த அலைச்சல் டென்ஷன் கோபம் யாவும் நீங்கும். குடும்பத்தில் குதூகலமான சூழல் உருவாகும். தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் இனிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு. எடுக்கும் முயற்சிகளில் இருந்த தடைகள் நீங்கி அனைத்தும் வெற்றிகரமாக நடைபெறும். உறவினர்கள் உங்களை மதிப்பாங்க. வியாபாரத்தில் எதிர்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்களுடைய பணிகளை விரைந்து முடிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதிய அத்தியாயம் தொடங்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் உங்கள் ராசிக்குள்ளே சந்திரன் இருக்கிறதுனால வேலை சுமை அதிகமாக இருந்து கொண்டே இருப்பதாக நீங்கள் ஆதங்கப்படக்கூடிய சூழல் ஏற்படும். மற்றவர்கள் உங்கள் மீது வீண் பழி சுமத்த முயற்சிப்பாங்க. முன்கோபத்தால் பகை உண்டாகும். யாரையும் பகைத்து கொள்ள வேண்டாம். அவசர முடிவுகளை இன்றைய நாளில் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. வியாபாரத்தில் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் உயரதிகாரிகளால் பணிச்சுமை அதிகரிக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் விழிப்புடன் செயல்பட வேண்டிய நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எடுத்த வேலையை முடிப்பதற்குள்ள அலைச்சல் அதிகரிக்கும். பிள்ளைகளால் டென்ஷன் உருவாகும். வாகன பயணங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. வெளி உணவுகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் தேவையற்ற வீண் பிரச்சனைகள் உருவாகும். உத்தியோகத்தில் மறைமுக நெருக்கடிகள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் கவனம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. சிம்ம ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். பெற்றோர்கள் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. நீண்ட நாள் ஆசையில் ஒன்று நிறைவேறும். எதிர்பாராத பணவரவு உண்டு. உறவினர்கள் நண்பர்கள் மத்தியில் உங்களுடைய செல்வாக்கு உயரும். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களை நம்பி முக்கிய பொறுப்பினை ஒப்படைப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எண்ணங்கள் நிறைவேறும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் நீங்கள் அனுபவபூர்வமாகவும் அறிவுபூர்வமாகவும் பேசி எல்லோரையும் கவருவீங்க. பிள்ளைகள் பொறுப்புணர்ந்து செயல்படுவாங்க. மற்றவர்களுக்காக சில முக்கிய பொறுப்பினை நீங்கள் ஏற்கக்கூடிய சூழல் ஏற்படும். அதே நேரத்தில் வேற்று மதத்தவர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் முக்கிய முடிவுகளை நீங்கள் எடுப்பீங்க. உத்தியோகத்தில் உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்த நல்ல வாய்ப்புகள் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் சாதிக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த துலா ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் கணவன் மனைக்குள் இருந்த மனக்கசவுகள் எல்லாம் நீங்கி மகிழ்ச்சி அதிகரிக்கும். குடும்பத்தில் ஒரு குதூகலமான சூழல் உருவாகும். இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாம் எளிதாக முடியக்கூடிய நிலை இருக்கு.
உறவினர்கள் நண்பர்கள் உங்களை தேடி வரக்கூடிய சூழல் ஏற்படும். எதிர்பார்த்த இடத்திலிருந்து தேவையான உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்கள் ராசிக்கு சந்திராஷ்டிரம் இருக்கிறதுனால மற்றவர்களை நம்பி முக்கிய முடிவுகளை எடுக்க வேண்டாம். உறவினர்கள் நண்பர்களுடன் அனுசரித்து செல்ல வேண்டியது அவசியமாக இருக்குது. வாகன பயணங்களிலும் கொஞ்சம் எச்சரிக்கை தேவை. புதிய முயற்சிகளை தவிர்க்க வேண்டியது அவசியம். வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களால் தேவையற்ற இழப்புகள் ஏற்படும். உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடன் கருத்து மோதல்கள் வந்து நீங்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் நிதானம் அதிகம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் உங்களுடைய பலம் பலவீனத்தை நீங்கள் உணர்வீங்க. உடன் பிறந்தவர்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. மனைவி ஒளி உறவுகளால் நல்ல ஆதாயமான பலன்கள் உண்டு. கல்யாண முயற்சிகளும் பலிதமாகக்கூடிய நிலை இருக்குது. வியாபாரத்தில் தள்ளிப்போன ஒப்பந்தம் கையெழுத்தாகும். உத்தியோகத்தில் புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் தன்னம்பிக்கை துளிர்விடும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மகர ராசிக்காரர்களுக்கு இன்றைய குடும்பத்தில் உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கூடும். அதிகார பதவியில் இருப்பவர்களுடைய நட்பு கிடைக்கும். அதே நேரத்தில் அரசால் அனுகூலமான பலன்கள் ஏற்படும். முக்கிய நட்பும் அதன் மூலம் ஆதாயமும் உண்டு. வழக்கு விஷயங்கள் சாதகமாக மாறும். வியாபாரத்தில் போட்டிகளால் லாபம் அதிகரிக்கும். உத்தியோகத்தில் உயரதிகாரி உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். இன்றைய நாளை பொறுத்தவரையில் திடீர் யோகம் கிட்டும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் யாவும் வெற்றியடையும். பிள்ளைகளின் உயர்கல்வி உத்தியோகம் குறித்து யோசிப்பீங்க. ஆடம்பரமான செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீங்க. அக்கம் பக்கம் வீட்டாருடைய ஆதரவு பெருகும். வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் உண்டு. உத்தியோகத்தில் புதிய சலுகைகளை அறிவிப்பீங்க. இன்றைய நாளை பொறுத்தவரையில் புதுமை படைக்கும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாளில் எதிர்பார்த்தைகள் சில தள்ளி போனாலும் எதிர்பாராத ஒரு வேலை முடியும். நீண்ட நாட்களாக புதிய வேலைக்கு முயற்சி செய்து கொண்டிருப்பவர்களுக்கு இன்றைய நாளில் புதிய வேலை கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. முக்கிய பிரமுகர்களின் சந்திப்புகள் நிகழும். பாலிய நண்பர்களின் உதவிகள் கிடைக்கும். வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும். உத்தியோகத்தில் உங்கள் உழைப்பிற்கான அங்கீகாரம் கிடைக்கும். இன்றைய நாளை பொறுத்தவரையில் எதிர்பார்ப்புகள் பூர்த்தியாகும் நாளாக உங்களுக்கு அமையப்போகிறது. மீண்டும் அடுத்த ஜோதி நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் விஞ்ஞான ஜோதிடர் ஆம்பூர் வேல்முருகன். நன்றி, வணக்கம்.